दधुंड महाकाय कोटि सूर्य समर्पभ निर्विघ्न गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा जय गणेश जय गणेश जय गणेश पाहि माम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष माम वेल वेल मुरुह வெற்றி வேல் முருகனுக்கு ரோகராம். புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷயர் சார். நீங்கள் காலையில் அந்த மந்திரம் சொல்லுவேல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா, எங்கள் குழந்தைகள்லாம் சேர்ந்து உங்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்க சார். நானும் காலையில் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது முருகனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கே ஒரு பெரிய குடுப்பினை வேணும். அதுமாதிரி ஆன்மீகத்தவள் நான் சொல்லும் போது எந்த இடத்துக்கு போனாலும் சார் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுங்க சார்னு சொல்லுவாள். ஆனால் அதுக்குண்டான முழுமையாக இருந்துன்ட்ருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணின்னு இருக்கோம். நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பிரதானமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, காசியில் வாரணாசியில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் அதாவது சுவாமியினுடைய நாமம் என்ன, அதாவது அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். விஸ்வநாதர், விஸ்வநாதர். ஆனால் அங்கே போகும்போது எல்லாரும் மகாதேவ் மகாதேவ்னு சொல்லி அந்த காலையில் பார்த்துட்டேன்னா முதல் பூஜை, அந்த மூணு மணிக்கு இருக்கக்கூடிய பூஜையெல்லாம் பார்க்கணுமே, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துட்டுருக்கும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த கோயில் எப்போவுமே கூட்டம் இருந்துட்டுருக்கும். ரொம்ப விசேஷமான சுவாமி விஸ்வநாதர். ஒரு முறை நம்ம போகிறது அவ்வளோ புண்ணியத்தை கொடுக்கும். நான் இப்போ 10 மாதத்தில் கிட்டத்தட்ட 25 தடவை போயிருக்கேன். அந்த பெரிய வரம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது சிவக்ஷேத்திரம் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும். பஞ்சபூதங்களுக்குண்டான நீர் க்ஷேத்திரம், நிலக்ஷேத்திரம் அப்படி இருந்துருப்போம் இல்லையா. அதுமாதிரி காற்றுக்குண்டான வாயு க்ஷேத்திரம்னு சொல்லுவாள். காற்றுக்குன்றான க்ஷேத்திரம் என்ன, பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்குண்டான சிவ ஸ்தலம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மலையில் நினைக்கக்கூடிய சின்ன நாய்க்குட்டி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டான். அப்போது அந்த அம்மா சொல்கிறா, சே எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான் ஏதாவது ஒன்று ரோட்லேருந்து கொண்டு வந்துடுவான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி அந்த அம்மா என்ன பண்ணுறா, இவன் தூங்கினதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுடுறான், திருப்பியும் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்து விட்றது. அவனுக்கு அவங்க அம்மா வந்து பால் பிஸ்கெட் கொடுக்கும்போது அந்த நாய்க்குட்டிக்கு வச்சுடுவான். இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்கான். அவன் அம்மா பார்த்துட்டே இருந்தால் கொஞ்ச நாள் இந்த நாய்க்கு பிடிக்கவே இல்லை. அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் போகிறது, சரி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்துட்டுருக்கா, படிப்பில் விட இதில் தான் கவனம் செலுத்துறான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது கொஞ்ச நாள் போகிறது, இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், எப்படிடா இது இதுலேயும் கவனம் செலுத்தி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சது கொஞ்ச நாள் கழிச்சது கொஞ்ச நாள் கழிச்சது ஸ்கூலில் திருப்பி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட அவங்க ஒரு தடவை கேட்கும்போது, எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துருப்பா, வீட்டுக்கு போனால் படி படி படிப்பேனாலும் உங்கள் பையன் மட்டும் எப்படின்னு தெரியல, ரொம்ப அழகாக படிச்சு விட்றானே அப்படின்னு சொன்னால், அவன் எப்போவுமே இந்த நாய் கூட சேர்ந்து நிறையா விளையாடுவான். விளையாடக்கூடிய தன்மைகள் அவனுக்கு நிறையா இருந்துருக்கும். இப்போ விளையாடும் பொழுது ஒரு மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அலுப்பும் சரி, மனசில் இருக்கக்கூடிய அலுப்பும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, ஒரு சமயம் அவங்களாம் விளையாண்டுருக்காங்க, சின்ன தேள் வந்து அந்த பையனை கடிக்க வருது. இந்த நேரம் அந்த நாய் வருது, அதை போட்டு கடித்து குதிரை அந்த பக்கம் தூக்கி வீசி கொடுத்து, தூக்கி வீசினதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தோன்னே தேள் இந்த குழந்தையை காப்பாற்றுது. அப்போ தான் அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஆஹா, என்றைக்கு ஒரு இடத்துல பாசத்தை கொடுத்து ஒரு பிராணியை நம்ம வளர்க்குறோமோ அது நமக்கு 100 மடங்கு நம்மக்கிட்ட பாசத்தை கொடுக்கறது. ஏதோ இவன் வந்தான் வளர்ந்தான் வளர்த்தான் அப்படின்னு இல்லாத அதை பார்த்து பார்த்து கவனிச்சா இன்றைக்கி அதோடைய உயிரையே அது கொடுக்கறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு இந்த உலகத்தில். நல்லது செய்தால் நல்லது வரும், நல்லது செய்தால் நம்ம காப்பாற்றப்படுவோம், நல்லது செய்தால் நமக்கு அது திருப்தியை தரும் அப்படிங்கிறது உண்மை தான். பாரு, என்றைக்கோ ஒரு நாள் இதை அந்த அது ரோட்டில் இருக்கும்போது அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை பாதுகாத்தான் இன்றைக்கி அவனுடைய உயிரை அது பாதுகாக்கிறது. ஒரு விஷ பூச்சிகிட்டேருந்து கடிக்கிறத நிவர்த்தி பண்ணுது. அதே மாதிரி அவன் குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த நாய் வந்து அவன் கூட விளையாண்டு அவன் நன்னா படிக்கிறதுக்கும் அவன் மனம் பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துருக்கு. இப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறோம், அதோடைய எதிர்வினை நமக்கு திருப்பி வரும், அது உண்மைதான்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி
சதுர்த்தி காலை 7:59 வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை இன்னைக்கு விசா நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் சதுர்த்தி அதுக்கப்புறம் பஞ்சமி இருந்துருக்கு இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரி இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு ஒரு காரியம் நினைச்சா அந்த காரியம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு சின்ன சின்ன வேலை பண்ணும்போது கவனம் என்பது தேவை குழந்தைகளை கவனமா பார்த்துக்கணும் ஒரு காரியத்தை பண்ணும்போது நம்ம இது பண்றோம் சரியா தவறான ஒண்ணுக்கு 100 முறை யோசித்து கொள்ள வேண்டும் பேசும் பொழுது அதே போன்று தான் ஒரு காரியத்துல நம்ம எடுத்தமா கவுத்தமா அந்த காரியத்தை பண்ணப்படாது ஒண்ணுக்கு 100 முறை யோசிச்சு அந்த செயல்பாடு செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறிறதுக்குனான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும் விடாத முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் நடக்காது நடக்காது நினைச்ச காரியங்கள்லாம் செவ்வனே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் விடாத முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு சில நபர்கள் உங்களுக்குன்னு உதவிகள் செய்வா பா தேவைப்படும் போது இந்த உதவி வந்துருத்து பாரு பெரிய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லி நீங்களே சந்தோஷப்படக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு திருமண காரியங்கள் கைகூடும் கூட்டு தொழில் வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவேன் நிறைய நபர்கள் பெரிய பெரிய பணத்தை பற்றி பேசுவா அதெல்லாம் பேசி பின்னாடி அவள் பின்னாடி போய் ஒரு காரியம் நடக்கலை இனிமேல் சின்ன விஷயம் அது நம்மளுக்கு அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்போன்ற எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணுறோம் பிறரை நம்பி கொடுக்குறோம் கவனம் என்பது தேவை அது பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்ம யாருக்காவது கொடுக்கும்போது உடனே கேட்டு கேட்டு வாங்கிற அவா நமக்கு கொடுக்கும்போது 100 தடவை கேட்டாலும் கொடுக்கறதில்ல அதனால் கவனம் என்பது தேவை வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்க நல்லது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கணும் முக்கியமான பிறருடைய டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதேனும் வச்சுட்டோம் எங்கேயா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது காணாமல் போடுத்துனா அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்துருப்போம் அதனால் கவனம் என்பது தேவை ஒரு குழந்தை வீட்டில் இருந்துருக்கு அந்த குழந்தைய வச்சு நம்ம லேப்டாப் வச்சுருக்கோம் செல்ஃபோன் வச்சுருக்கோம் கீழே விழுந்துருத்துன்னு சொன்னால் தப்பு ஏன்னா நம்ம குழந்தை பக்கத்தில் வச்சுக்கிறது நம்மளுடைய தப்பு அதுக்கப்புறம் அவங்கள சொல்லி குற்றமும் கிடையாது அதனால் மிதுனராசி என்பர்கள் இன்றைக்கி பொருட்கள் கவனம் என்பது தேவை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி நேரில் ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா மனசில் ஒரு சந்தோஷம் பிறக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காலை நேரத்தில் டென்ஷனாகவே மத்திய நேரத்தில் எல்லாமே சுமூகமாக முடிகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒன்று நெகட்டிவாக தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் கிடையாது கவலையப்படாதீங்க நீங்கள் அப்படி யோசிப்பேல் அப்படி சிந்தனை பண்ணுவேன் ஆனால் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை நேர நேரத்துக்குள்ளான சாப்பாடு இன்றைக்கி தொடர்ந்து அடுத்த நாள் இதே தொடரணும் அப்படிங்கிற ஒரு சில பயிற்சிகள் எடுத்து பண்ணிட்டுனா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பேக் பெயின் கால் சம்மந்தமான உபாதை இருந்துருக்கிறவளுக்கு கவனமாக எடுத்து பார்த்துக்கணும் பெற்ற தாய் தந்தை இருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுங்கள் அவளுக்கு என்ன எல்லாமே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 ரூபா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுங்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நேர்களே பக்திமயமான தினம் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் மன சங்கடப்பட்ட காரியங்கள்லாம் உங்கள் மன திருப்தியாக நடக்கும் ரொம்ப நாள் பேசாதவா உங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்குள்ளானதாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை இன்னை வரைக்கும் வாங்கலையா விடவே விடாதீங்க நிச்சயம் வாங்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீடு வாங்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறதில்ல கவலையே படாதீங்க இன்னும் 10 மடங்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம காலத்திலே இவ்வளோ செலவு இருக்குது குழந்த காலத்தில் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருந்துருக்குவா மேலும் 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 மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனைத்துடைய தேடுதல் உங்களுக்கு இன்னும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு
கன்னிராசி நேயர்களே ஆயிரம் ஆயிரம் தடங்கல்கள் வரும் அதெல்லாம் தாண்டி தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிச்சாச்சு சின்ன விஷயத்துக்கு போய் மன சங்கடப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு சில செயல்பாடுகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சே இதுக்கு போய் இவ்வளோ சங்கடப்பட்டோமா அப்படிங்கிறது நீங்களே சிரிச்சுப்பில் அது மாதிரி ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு அனுகூலியம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரும் பல பேர்த்தை நம்பி ஒரு சில காரியத்தை கொடுத்து பின் விளைவு நம்மளை பற்றி பின்னாடி பேசுறது தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு என்னடா அது உதவி செஞ்சாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு யோசனை இருக்கும் கவலைப்படாதீங்க இறைவன் உங்களுக்குன்னு ஒரு நபரை கொடுப்பார் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறாலும் அந்த காரியம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக வந்திருக்கு திருமணம் ஆகாத திருமணம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு குழந்தை வரும் நல்ல நண்பர் மூலமான நல்ல காரியங்கள் நடக்கும் வேலையாட்கள் இல்லாதவ வேலையாட்கள் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் தெரிய வரக்கூடியதாக புதுசாக வேலை எதிர்பார்த்தவளுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி மட்டும் எடுத்தால் போதும் அனுகிரகம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம நாம வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்கள் ஒரு காரியத்தை முன்னாடிலாம் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பண்ணுவோம் உதவி செஞ்சுடுவோம் செய்தனால என்ன இதனால் என்ன இந்த ஒரு மூணு நாலு வருஷம் தான் அப்பப்பா தெளிவாக இருக்கேன்னா சுவாமி இனிமேல் உதவி பண்ணும்போது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் பார்த்து பண்ணுவேன் அதேமாதிரி ஒவ்வொன்றா இப்போ ரொம்ப அழகாக எழுதி என்ன செலவு என்ன வரவுன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பேன் வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய அர்த்தமே இல்லாமல் போய்டும் என்ன சம்பாதிக்கணும்னு தெரியா போகும் அதனால் ஒவ்வொரு படிக்கட்டும் நான் முந்தி இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவை இனிமேல் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பழைய விஷயத்தை பேசாத இனிமேல் பேசக்கூடிய காரியத்தை பற்றி சிந்திப்பேன் எல்லா காரியங்களும் வெற்றி கொண்டு பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கோம் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் புதிய முடிவுகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு அது தெரிந்த விஷயமாக இருந்துட்டு இருக்கும் சில காரியங்கள்லாம் எடுத்த விஷயங்கள் இவாப்பே இல்லை நம்பிக்கை இல்லையவா தப்பாக இருக்கணும் நினச்சா அது அப்படியே இருந்துட்டு இருக்கும் உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷியராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்த உடனே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் எல்லாம் தெரிந்தவா அமைதியாக இருப்பாள் எதுவும் தெரியாதவா பேசிட்டு இருப்பாள் அது மாதிரி ரொம்ப யோசிச்சு ஒரு காரியத்தில் இதில் என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து அதில் கொடுக்குனான ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு குடும்பத்துலேயும் அப்படி தான் செயல்பாடுகள் அப்படி தான் ரொம்ப அழகாக யோசித்து சில காரியத்தை செய்வார் அதே மாதிரி பேச்சு எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுவோம் எங்கே பேசப்படாதோ அங்கே பேச மாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப அழகாக சிந்திச்சு செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் பரதநாட்டியம் கற்றுருக்குவா பாட்டு கற்றுருக்குவா அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கற்றுருக்குறவாளுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் பேசாமல் இனிமேல் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியம் உங்களுக்கு வெற்றி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துருக்கவாளுக்கு அனுகூலியம் இருக்கும் லாங்குவேஜ்கள் நிறையா கற்றுப்பேன் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களே ஒரு பக்கம் வரவுகள் உண்டு இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தையும் சமாளிச்சு வேலையும் சமாளிக்க முடியல சண்டை தான் சார் நிறையா வர்றது அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பா கவலைப்படாதீங்க சில நேரங்கள் அப்படி இருந்துட்டு இருக்கும் நம்மளுடைய கிரகச்சாரங்கள் அப்படி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் எல்லாம் தெரிந்து எல்லாமே நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் தெய்வத்துக்கு இங்கே வேலையே கிடையாது ஆக சில காரியங்கள் நடக்கும்போது தான் இந்த உலகத்தை பற்றியும் அதை பற்றி சுவாமியை பற்றியும் நமக்கு தெரிய வருது அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இறைவன் தான் உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் கவலைப்படாதீங்க ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் விடாத முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக இருக்கும்போது பின்னாட்களில் யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மாரராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்துட்டோம் அந்த காரியங்கள் நடக்கலைன்னு வச்சுக்கோம் ஐயோ நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்போம் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியத்தில் இதில் செலவு பண்ணலாமா வேண்டாம் வேண்டாமா பார்த்து பார்த்து பண்ணுவேன் முந்தை அப்படியில் தாராளமாக பண்ணிவிடுவேன் யாருக்கு உதவியோ தேவையான உதவிகளை தேடி கொடுப்பேன் அதுமாதிரி கனவுகள் படிதமாகும் மனசில் நினச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நபரை பார்த்து இவன் சரி சரியில்லை அப்படின்னு பார்த்த ஒன்று உங்களுக்கு புரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் நிறைய சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன ஸ்கில்ஸ் அவளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறவா அதை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன் அதுமாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்கோம் அதன் மூலமாக பேர் புகழ்லாம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிரம்புகிறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பேசுறது பழகிறது இப்படிலாம் பறக்கிறது தான் ஒரு சில விஷயங்கள் மன சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் கோபங்கள் ஜாஸ்தியாகும் என்னடா அது இப்படி இவ்வளோ தடவை சொல்கிறோம் புரியாமல் இருந்துட்டு இருக்காள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஸோ பிறரை நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது நம்மளாகவே அவள் இருக்கணும்னு சொல்கிறது தான் தப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கலாம் ஆனால் அவளுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அந்த குணாதிசயங்கள் பிரகாரம் காமிச்சுப்பா
நீங்க நேரம் காலம் பார்க்காம பணம் செலவு பார்க்காம நீங்க வேலை செய்வீர். அவ அப்படி கிடையாது. அவளுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அதனால எல்லா மனிதரும் இப்ப என்ன மாதிரியே ஸ்பீடா இருக்கணும்னு நினைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி எதிர்பார்க்கறத இப்ப வீட்டுல மனைவி ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும் இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது தப்பு. அதனால அவளுக்கு என்ன முடியுமோ அந்த விஷயத்தை அவ பண்ணட்டும். அதன் மூலமா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு போறா, தப்பே கிடையாது. ஆக நிறைய விஷயங்கள்ல கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தை விஷயங்கள்ல மன திருப்தியோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நின்று பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு உண்டான செயல்பாடுகளும் செயல்படுவேன். யாராவது குடும்பத்துல ரொம்ப வயசானவளுக்கு முடியலன்னா அப்பப்போ நினைச்சு அப்பப்போ வருத்தப்பட்டு. கும்பராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, உற்சாகமான நாள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். நடக்காது நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிர்வினைகள், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது இதுக்குண்டான எதிர்வினை என்ன, லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாகவும் தேறி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்குவா. முந்தையில என்ன வேணால் பேசலாம், அப்படி கிடையாது பேசினா கூட பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். அதனால் நிதானமாக பேசுவேன், பேசுறத கேட்பேன். அதன் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தன்மையும் சரி, அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துவேன். சம்பாத்திய விஷயங்களை பற்றி சிந்திப்பில் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு சில காரியங்கள் அனுகூல்யமும் வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறையா இன்றைக்கி வேத விற்பனர் கோயிலில் பூஜை பண்ணுறவா வாட்ட கேட்டல்னா உங்களுக்கு தெரியும். சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரர் அதே மாதிரி நின்று சோதித்து பார்த்து உடனே அவளுக்கு பூர்ணமாக அந்த காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அம்பாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ தாயுள்ளம் படைத்து உடனே அனுகிரகம் பண்ணுவாள். அம்மானு வேண்டி வணங்கினோம்னா போது எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைவார். இந்த மாதிரி நிறையா பேர் ஆதாரபூர்வமாக நிறையா பேருக்கு அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. நான் எப்பவுமே காமாட்சி அம்பாள் கோயிலுக்கு போகிறவன், அம்பாள் எனக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவான்னு எத்தனையோ பேர் சொல்லுவாள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது அம்பாள் வழிபாடு. அதாவது மா விளக்கு வீட்டில் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டுட்டேன்னா லேசாக மஞ்சளை போட்டு தண்ணியவோ பன்னீரோ ஊற்றி அது மேலே 2 தீபங்கள் ஏற்றுங்கோ. அந்த மாதிரி அம்பாளை வேண்டிட்டு ஓம் தேவியே நமக, துர்க்கே நமக, திருபுவனேஸ்வரியே நமக, இப்படி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது, அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் எடுத்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் நைவேத்தியம் பண்ணி அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் குங்குமத்தோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி நெற்றியில் எடுத்துக்கோங்க, வீட்டினுடைய வாசல் எடுத்துக்கோங்க. திருஷ்டிகள் போகும், மன நிம்மதி வரும், மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும், ஒரு பயங்கள் தீரும். அம்பாள்கிட்ட எல்லாத்தையும் விட்டாச்சு, நம்ம எதுக்கு கவலைப்படணும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியாக இருந்துட்டு இருப்பாள். அவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும். இது எல்லாத்துக்கூடிய சேர்ந்து உங்களுடைய முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆக முயற்சியோடு நம்ம இந்த வழிபாடு பண்ணோம்னா நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். இதை பண்ணி பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், வெற்றியாயிருக்கு. இது போன்ற உங்களுக்கும் அற்புதமான பலன்கள் தரணும்னு வேண்டிட்டு மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.